கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவன் நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகள் கொஞ்சமல்ல. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இல்லாதிருந்தால் நாம் இந்த நேரத்தில் உயிரோடு இருப்பதே கடினம். நமக்கு தெரிந்தானே, பணம் செலவழித்து ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டர் மூலமாக சுவாசிக்கும் இந்த நேரத்திலே இலவசமாக இந்த இயற்கையான காட்டி சுவாசிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலிலும் கோர்ட்டுகளிலும் ஜெயில்களிலும் மரண தருவாயிலும் அநேக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்திலும் கூட நமக்கு ஒரு நிறைவான, சந்தோஷமான, அற்புதமான, அழகான, அருமையான ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும் தேவப்பிள்ளை? இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? ஒன்றுக்கும் உதவாமல் இருந்து நம்மை, இவன் ஒரு முட்டாள் என்று கூறப்பட்ட நம்மை, நாற்றம் பிடித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, பேதையாயிருந்த நம்மை, புத்தியினராயிருந்த நம்மை, ஏழையாயிருந்த நம்மை, கனவீனராயிருந்த நம்மை, நன்மை ஏதும் இல்லாதவர்களாயிருந்த நம்மை, அற்பமும் தூசியமாயிருந்த நம்மை, அநாதையாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தம் பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் கொஞ்சம் அல்ல தேவப்பிள்ளையே. கொஞ்சம் யோசிச்சு பார் தேவப்பிள்ளையே. நீ யார்? உன் தகுதி என்னன்னு உனக்கே தெரியும். நாம் ஒரு சாக்கடை, நாம் ஒரு மண், நாம் ஒரு தெள்ளுப்பூச்சி, ஒன்றுக்கும் உதவாதவர்கள். நமக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இப்பொழுது தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அநேகர் முன்பாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். சிந்தித்து பார்த்தேவ பிள்ளையே, அவர் நன்மைகளை எண்ணி நாம் துதிக்க வேண்டாமா? நாம் அவரை போற்றி பாட வேண்டாமா? பாடலின்